ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:10 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இன்னும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். சொல்லுங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். வசனம் அழகாக சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், என்ன சொல்ல வேண்டும்? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் நீதிமான்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நீதிமான்களின் வழிகளை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நீதிமான்களின் நடைகளையும் பாதங்களையும் உறுதிப்படுத்துகிறார். நீதிமான்களின் மேல் ஆண்டவர் கண்ணோக்கமாயிருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்வில் நீதிமானாய் நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய ஜனங்கள். கர்த்தர் நம்மை பார்க்கிறவர், நம்மை நீதிமானாக கர்த்தர் காண்கிறார். நீதிமானுக்கு நன்மை உண்டாகும். வேதத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் நீதிமானாய் காண்கிறார். நீதிமானாய் ஆபிரகாமை பார்க்கிற தேவன் நீதிமானாகிய ஆபிரகாமுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆபிரகாமுக்கு 100 ஆன போதிலும் கர்த்தர் நன்மை செய்ய மறக்கவே இல்லை. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிற நேரத்தில் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து, நீதியாய் வாழ்ந்து, நன்மையாய் செய்து, நான் என்னுடைய காரியத்திலெல்லாம் மிகவும் நியாயமாய் நடந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது, என் வாழ்நாள் எல்லாம் என்னுடைய காலங்கள் எல்லாம் இதுவரை நான் நியாயமாய் நீதியாய் தான் நான் நடந்திருக்கிறேன், ஆனால் பாதிக்கப்பட்டது அதிகம், வேதனைப்பட்டது அதிகம் என்று வேதனையோடு இருப்பீர்களே. ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். 100 போதிலும் ஆபிரகாமை மறவாத தேவன், நீதிமானாகிய ஆபிரகாமை மறவாத கர்த்தர் உங்களையும் அவர் மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். சோர்ந்தே போகாதிருங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த நாளின் வார்த்தை, உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீதிமான்களாய் நடங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். சர்வ வல்ல தேவனே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீதிமான்களாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீதி செய்து நியாயமாய் நடந்து ஆண்டவரே வேதனையையும் ஆண்டவரே துக்கத்தையுமே பார்த்து சோர்ந்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நீ நன்மை செய்ய உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காகவே நீர் இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீதி செய்து நீ நடத்தும், நன்மை செய்து நடத்தும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கான குடும்ப ஜெபத்திற்கான அட்டவணையை கவனமாய் குறித்து கொள்ளுங்கள். இந்த இரவு ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் மகிமைப்படுவார்.